கடந்த 13 நாட்களாக அனைத்து மருத்துவமனைகளிலும் மற்றும் எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்களோ அவர்கள் பத்தியிலும் பட்டூர் துறைமுகம் மத்திய சென்னை வடசென்னை சென்னையில் இருக்கும் அனைத்து நிர்வாகிகளும் தங்களால் இயன்ற அளவுக்கு ஒரு நாளைக்கு 1500 பேருக்கு மேல் உணவளித்து இருக்கின்றோம். இது போக தமிழக அரசும் காவல்துறையும் சிறப்பாக செயல்பட்டு வருவதை கண்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், இந்த கொரோனாவில் மக்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பாதிப்பை சரி செய்யும் விதத்தில் உணவு இல்லாமல் மருத்துவமனையில் உறவினர்கள் இருக்கையில் அவர்களுக்கு உணவளிப்பதற்காக டெய்லி தின தினமும் ஸ்டாலினி மருத்துவமனை, ஜிஹெச் மருத்துவமனை, பேபி ஹாஸ்பிட்டல் மற்றும் எங்கெங்கே அரசாங்க அலுவலகம் இருக்கோ அனைத்து அலுவலகங்களிலும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சென்னை முழுவதும் உணவளித்திருக்கின்றோம். தமிழக அரசின் உத்தரவுப்பேரில் அனைத்து மக்களும் கொரோனாவை தமிழக அரசு என்ன சொல்கிறதோ அதன் வழிபாடுகளை பின்பற்றுமாறு நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். பேர் பொறுப்பு சொல்றேன். நான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் மற்றும் என்னுடன் காஞ்சி மாவட்டம், வடசென்னை மாவட்டம், தென்சென்னை மாவட்டம் பொறுப்பாளர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். பேர் 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 சொல்றேன். சொல்லிட்டாரு. காஞ்சி மாவட்டம் முகமது ரஃபி, இப்ராஹிம், அப்துல் கனி போன்ற நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். போட்டி கைப்பை சேர்ந்த சகோதரர் பி சந்திரசேகர் வந்திருக்கிறார்கள். நன்றி.